குட் மார்னிங் டீச்சர்ஸ். இப்போ லாஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிலேருந்து நம்ம ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அது நிறைய பேர் டவுட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நமக்கு இதில் என்ன கொஷின் கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த டிஎன்ஏ வித் 23 ஆம்ஸ்ட்ராங் எ பேஸ் பேர் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பேஸ் பேரோட அளவு நமக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிடிஎன்ஏ, சரிங்களா? அது ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் டோட்டலாக வந்து நமக்கு இந்த நியூக்ளியோடைடு 3 நமக்கு, சரிங்களா? இதில் வந்து பர் டேர்ன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, ஒரு சிங்கிள் டேர்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளைவுக்கு 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும், சரிங்களா? மொத்தமாக எத்தனை டேர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 10 டேர்ன் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து 10.34 ஈக்குவல் டு 34 ஆம்ஸ்ட்ராங் இதை நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? சரி, இதில் அவங்க கொஷின் கேட்குறது என்ன அப்படின்னா 23 ஆம்ஸ்ட்ராங்கு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 23 அப்படிங்கும்போது ஈஸியாக சிம்பிளான மெத்தட் தான், 3.4 இன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 23 நம்ம வந்து பெருக்கிறோம். அப்போ 23 நம்ம பெருக்கும் போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.2 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். இதை நம்ம என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், சரிங்களா? அப்போ இருக்கக்கூடியது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3.4 அப்படிங்கிறது இந்த சிங்கிள் டேர்னுக்கு. அப்போ நியூக்ளியோடைடுன்னு என்னென்னு கேட்பாங்க. அப்போ நியூக்ளியோடைடுன்னு என்னது நமக்கு, பாஸ்பேட்டு சுகரு நைட்ரோஜனஸ் பேஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு நியூக்ளியோடைடு. இதே நியூக்ளியோசைடுன்னு கேட்பாங்க, சரிங்களா? அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், சுகரும் நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் இருக்கும், பாஸ்பேட் வந்து இருக்காது. இப்போ நியூக்ளியோடைடுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நியூக்ளியோசைடுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நியூக்ளியோடைடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மேடப் ஆப் அடினைன் தயமின் கோலைன் சைட்டோசின், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஸ்டோன் அப்படிங்க மொத்தம் 10 டேர்ன் இருக்கும், ஒரு டேர்ன் அப்படிங்கும் போது 3.4 ஆம்ஸ்ட்ராங், ஓகேங்களா? அவங்க கொஷின் கேட்குறது எவ்வளோ, 23 ஆம்ஸ்ட்ராங் பேஸ் பேருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 3.4 இன்ட்டு 23 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 78.2 அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இதான் சிம்பிளாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா?